கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் COVID-19 போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கிருபை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். தேவனே ஸ்தோத்திரம். உயர்ந்தவர், உன்னதர், பரிசுத்தர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லமையான தேவன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்மை பாடவும் ஆராதிக்கவும், தேவனே உம்முடைய வசனங்களை கேட்கவும் ஜெபிக்கவும் எங்கள் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக. தேவனே ஸ்தோத்திரம். எங்களோடு இணைந்து தேவனே உம்மை ஆராதிக்கிற, பாடுகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களிலும் உம்முடைய பரலோகத்தின் சமூகம் கடந்து வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதனை தொடர்ந்து நடைபெறப் போகிற தேவனே ஸ்தோத்திரம், போதனை மற்றும் ஜெப பகுதிக்காய் ஸ்தோத்திரம். அதனை நடத்துகின்ற எங்கள் தலைமை போதகர் அவர்களை தேவன் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான வல்லமையான உம்முடைய பரலோகத்தின் வார்த்தைகளை தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவனே ஸ்தோத்திரம் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நீர் கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தேவையான வார்த்தைகளை தேவன் கொடுத்து தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலற்றோருக்கு ஆறுதலாய், தேவனே ஸ்தோத்திரம் சமாதானமற்றோருக்கு சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளாய், தேவனே கண்ணீர் கவலைகள் துக்கங்களோடு இருக்கிற ஜனங்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் அதனுடைய எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுவிக்கிற தேவ வல்லமையான வார்த்தைகளை தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை. அனைவருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், இந்த கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு, உரிய பெருமைகள் யாவும் மட்பமே, உரிய பெருமைகள் யாவும் மட்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை.
குருசே ஆசிகெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியாம் குருசே ஆசிகெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவ நதியாம் துக்கரத்த ஊற்றில் மூழ்கி துக்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தே மேன்மையாகினேன் தூய்மையடைந்தே மேன்மையாகினேன் விந்தை கேரேஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை உந்தன் சிலுவையன் மேன்மை சென்னி வீலா கை காணின்று சிந்து தூதோ துயரோடன்பு சென்னி வீலா கை கால் நின்று சிந்து தூதோ துயரோடன்பு மன்னைதை போன்ற காட்சி மன்னைதை போன்ற காட்சி எந்த நாளிலும் எங்கும் காணேன் எந்த நாளிலும் எங்கும் காணேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கைந்திடுவேன் இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கைந்திடுவேன் எந்தரும் பொருளிடாகும் எந்தரும் பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கின்றேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா 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 ராஜாதி ராஜா ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 வல்ல தெய்வனே நல்ல ஆண்டவரே அன்பின் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 தூயாவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்றென்றும் மாறாதவர் மகிமை நிறைந்தவர் உன்னதமானவர் சர்வ வல்லமையுள்ளவர் ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் எங்கள் தேவாதி தேவன் அப்பா ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் அப்படியே இணைந்து ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆராதித்து மகிமைப்படுத்தினவர்களாய் ஹல்லேலூயா ராஜாதி ராஜா வெளிப்பட போகிறவர் கத்தாதி கத்தராய் மகிமை நிறைந்தவராய் என்னாலும் இருக்கிறதான நம் தேவனை மகிமைப்படுத்தினவர்களாய் அப்பா ஹல்லேலூயா ஓர பலர சகலர தலர தலர பதி பல பலர வல்லவரே ரதலர சத்தர தலர கபர பதலர பதி பல பலர மகிமையே மாறாதவரே ரதலர சபல பர பதலர பதி பல
Rabba, Hallelujah, to the Umake, Rabba, the Rabba, the Rabba, Apas, Totramapa, the Nara Shakara, the Rabba, the Rabba, Inglara, the Nil Priya, Padigravare, Mahigravare, Hallelujah, Hallelujah, Mayara, the Kringle over him, and Megalal, Nerapugravare, Totramaya, O the Manara Shatara, the Rabba, the Manamalaraba. Hallelujah, Raja, Umbre and Megalal, Nerapagravares, Totramaya, Umbre, Kurmegalal, Nerapagravares, Totramandivere, Rakangalangalik, Thunderligravares, Totramaya, Hallelujah, Umbre, Belangalik, Thunderligravares, Totramandivere, Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, Tagapone, Hallelujah, Radalara, Shagara, Dalara, Bodibana, Malaraba, Hallelujah, in Belene, in Cote, Ara, the Nevo Maki, Saint Dusuloma, in Belene. In Kote Aradhanai Umakke Marai Vidame Ennurai Vidame Aradhanai Umakke Marai Vidame Ennurai Vidame ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்போ எல்லா துயரம் மறந்திருப்போ ஆராதனை 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 அப்பா அப்பா கெடுக்குத்தான் அப்பா ராஜா மாளிகையில் அமர்ந்திருந்து உங்க பிரசன்னம் நிறைந்த இடத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்ப்பது உங்க ஆளுகையில் அமர்ந்திருப்பது உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு இன்பமானது அது எங்களுக்கு பாதுகாப்பானது எங்களுக்கு மேன்மையானது எங்களுக்கு நன்மையானது அப்பா அப்படியே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தர்மையான போதனை மற்றும் ஜப நேரத்தை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் பாட ஆராதிக்க நிவேத வசனங்களை தியானிக்க கற்றுக்கொள்ள அவைகளின்படி வாழ பிரயாசப்பட வாழ்ந்து
சாட்சிகளை வெளிப்படுத்த தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தருகிறீர், பலப்படுத்துகிறீர், அந்த வழியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தகப்பனே இந்த நாளையும் கர்த்தர் விதமாய் ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து அப்பா எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீங்கள் பயன்படுத்துகிறதான எங்கள் தலைமை போதுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வ கிருபை நம்ம அதிகமாய் விளங்குவதாக உம்முடைய கரத்தில் எங்கள் எல்லாரையும் தந்து விடுகிறோம் பிராச்சா. நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் தேவனுடைய குமாரனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடையும்படி நாம் தியானிக்க போகிற விஷயம், இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. யோவான் சுவிசேஷம் 19:19 நாம் பார்க்கின்றோம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. யூதருடைய ராஜா என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயராக இருந்தது. அது பல வேளைகளில் உலக மக்கள் நடுவிலே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பெயராகவும் காணப்பட்டது. இந்த யூதருடைய ராஜா என்று இயேசு அழைக்கப்படுவதனுடைய பின்னணியத்தையும் அதனுடைய கருத்தையும் நாம் தியானிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக அதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கலாம். யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம். நான் சில தலைப்புகள் ஊடாக சொல்லும் பொழுது உங்களுக்கு அது புரிந்து கொள்ளவும் நினைவில் கொள்ளவும் வசதியாக இருக்கும். முதலாவது யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தினையாக இருக்கும், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், அப்படி பெருக்கமான சந்ததியை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாம் காத்திருந்தார். அந்த சந்ததிக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்றும் வாக்கு பண்ணியிருந்தார். ஆகவே அவர் விசுவாசத்தோடு அவருடைய சந்ததிக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுற்றி நடந்து சுதந்திரித்துக் கொண்டே இருந்தார். கூடவே அந்த தான் எந்த கானான் தேசத்தை நடந்து சுதந்திரிக்கிறாரோ அதை சுதந்திரித்து குடியேறக்கூடிய ஒரு சந்ததியை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டே இருந்தார். குறித்த வேளை வந்த பொழுது, அதாவது ஆபிரகாமுடைய 100வது வயதிலே அவருக்கு அந்த வாக்கு தத்துவத்தின் புத்திரனாக ஈசாக்கு பிறந்தார். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார், ஏசா யாக்கோப். அந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் என்கிற அவருடைய முற்பிதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக 13 பிள்ளைகளை யாக்கோபு கொடுத்தார். ஒரு பெண் பிள்ளை, 12 ஆண் பிள்ளைகள். அந்த 12 ஆண் பிள்ளைகளையும் பிந்தின நாட்களிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்து 12 கோத்திரங்களாக மாற்றினார். இந்த யாக்கோபின் குடும்பம் சுமார் 70 பேர் யோசேப்பின் காலத்தில் எகிப்து தேசத்துக்குள் வந்தார்கள். ஒரு குடும்பமாக அந்த தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். அந்த தேசத்திலே அவர்கள் வர்த்தித்து பெருகி வளர்ந்து 430 ஆண்டுகள் ஒரு பக்கம் பல நெருக்கங்களை பிற்காலங்களில் அனுபவித்தாலும் சந்ததி பெருகினது, தேவ வாக்குத்தத்தின்படியாக பெருகினது. மோசையின் காலத்திலே அந்த எகிப்துக்குள்ளிருந்து ஆண்டவர் இவர்களை வெளியே கொண்டு வந்தார்.
ஒரு குடும்பமாக யாக்கோபின் காலத்தில் உள்ளே போனவர்கள் ஒரு தேசமாக அப்படியே வெளியே புறப்பட்டு வந்தார்கள். அந்த பெரிய 430 வருட அடைபட்ட காலத்திலே நெருக்கப்பட்ட காலத்திலே அவள் பெருகினார்களே ஒழிய குறுகி போகவில்லை. அவர்கள் பல குறைபாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அதன் நடுவிலே பெருகி பெருகி வளர்ந்தார்கள். ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தம் செயல்பட்டு கொண்டே இருந்தது. அதே போலதான் இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்கள் பல நிலைகளில் அடைக்கப்பட்ட நிலையில் கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டாலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாரையெல்லாம் அடைபட்ட சூழ்நிலையில் வைத்தாரோ அங்கெல்லாம் உள்ளே ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார், பெரிய பெருக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நல்ல நோக்கத்தோடு தான் தேவன் சில நெருக்கங்களுக்குள்ளே நம்மை வைக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரமும் அப்படித்தான். யாக்கோபு குடும்பம் உள்ளே போய் பல நெருக்கங்களை அவர்கள் அனுபவித்து அப்புறம் அவர் தேசமாக வெளியே வந்தார்கள். அப்புறம் கானான் பயணம் செய்தார்கள். ஆபிரகாம் கால் மிதித்து நடந்த அதே தேசத்தை யோசுவாவின் காலத்திலே இவர்கள் கால் மிதித்து சுதந்திரித்து குடியேறினார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இதுதான் அந்த இஸ்ரவேல் என்கிற சந்ததி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததி. இந்த வாக்குத்தத்த சந்ததியிலே 12 கோத்திரங்கள். இந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்துக்கு பேரு யூதா கோத்திரம். யாக்கோபு பிறந்த பிள்ளைகளிலே 4வது மகன் இந்த யூதா என்பவர். எனவே இந்த யூதா என்பவனுடைய பெயரிலே ஒரு கோத்திரம். இந்த கோத்திரத்துக்கு ராஜரீகம், நான் எடுத்த தலைப்பு அதுதான், யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம், யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம். இந்த யூதா கோத்திரத்துக்கு ஒரு ஆளுகை உண்டு, ஒரு ராஜரீகம் அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறதை பற்றி முதலாவது யூதாவின் தகப்பனாகிய யாக்கோபு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆதியாகமம் 49:9-10 ஆகிய வசனங்களில் அது இருக்கிறது. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இங்கே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் என்கிற அந்த தகப்பன் யூதாவுக்கு கொடுத்தார். அது என்ன? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சமாதான கர்த்தர் என்று இங்கே யாக்கோபு குறிப்பிட்டது நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து. யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய நாட்கள் எவ்வளவு முந்தினது, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது எவ்வளவு பிந்தினது. ஆனா தேவாவினாலே ஏவப்பட்டு யாக்கோபு தீர்க்க தரிசனமாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன சொன்னார்ன்னு சொன்ன, சமாதான கர்த்தர் வருவார், அவர் வரும் அளவும் இந்த யூதாவை விட்டு செங்கோல் மாறாது. இப்ப செங்கோல் ஆளுகையின் கோல், அது வந்து இந்த யூதாவுக்கு கொடுக்கப்படும். அது அந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர் உலகத்துல வந்து சமாதான கர்த்தர் வரும் அளவும் இது மாறாது. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த யூதா கோத்திரத்துக்கு யாக்கோபு கொடுத்தார். அடுத்தது மோசே காலத்திலே விடுதலை உண்டாயிற்று, யோசுவா ஜனங்களை நடத்தினார், சுதந்திரித்தார்கள். யோசுவாவுடைய காலத்துக்கு பிறகு இந்த ஜனத்தை நடத்த ஒரு தலைவன் இல்லை. என்னமோ மோசைக்கு பிறகு யோசுவா எழும்பினார், ஆனால் யோசுவாவுக்கு பிறகு அது போல ஒரு தலைவன் எழும்பலை. ஆகவே நியாயாதிபதிகளின் காலத்துக்குள்ளே இஸ்ரவேல் தேசம் சென்றது. இப்போ இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று பைபிளில் இருக்கிறது, இதை நம்ம படிக்கும்போது எத்தனையோ பேர் எழும்புறாங்க, எத்தனையோ இரட்சகர்கள் எழும்புகிறார்கள். அந்த இரட்சகர்களில் நியாயாதிபதிகளாக சிலர் இருந்து நாட்டை நடத்துகிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த காலத்தில் யோசுவா மரித்த பின்பு இவர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுது ஒரு யுத்தம் வந்திருக்கிறது, யார் இதை லீட் பண்ணணும், யார் முன்னே போகணும்? அப்படி கேட்கும் பொழுது தேவனுடைய கட்டளை, நியாயாதிபதிகள் 1:2 வசனங்கள்,
யோசுவா மரித்தபின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய கட்டளை, யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா லீட் பண்ண வேண்டும். யாக்கோபின் ஆசீர்வாதம், தகப்பனின் ஆசீர்வாதம், யூதாவுக்கு செங்கோல், தேவனின் கட்டளை, யூதா லீட் பண்ணணும், எழுந்து முன்னே போக வேண்டும். ஆகவே இந்த முதல் குறிப்பில் இந்த ரெண்டு கருத்தை நான் உங்களுக்கு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். யூதருடைய ராஜா என்று இயேசு அழைக்கப்படுவதற்கு பின்னணி, நம்பர் ஒன், யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம் வந்தது. இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்த அந்த யூதா கோத்திரத்துக்கு அன்றைக்கு ராஜரீகம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அதிலே யாக்கோபு என்கிற தகப்பனுடைய ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய கட்டளையினாலும் அந்த ராஜரீகம் அவங்களுக்கு உண்டானது. அடுத்து பாருங்கள், இரண்டாவது ஒரு தலைப்பு, தாவீது யூதருடைய ராஜா. யூதா கோத்திரத்தை பற்றி சொன்னேன், ஆபிரகாம், ஆபிரகாமுடைய பேரனாகிய இஸ்ரவேல் அல்லது யாக்கோபு, யாக்கோபுடைய 12 பிள்ளைகளில் ஒருவன் யூதா, அந்த யூதா பேர்ல ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்துக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம், உனக்கு செங்கோல் இருக்கும், சமாதான கர்த்தர் வருகிற காலம் வரைக்கும் அது இருக்கும். அடுத்தது அந்த தேவனுடைய கட்டளை, யூதா எழும்பி புறப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் சரித்திரத்தை தொடர்ந்து படித்து பார்த்தால், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த காலம் வந்து பிதாக்களின் காலம், ஒரு தகப்பன் இருந்து நடத்துவார். அடுத்தது அவர்கள் யாக்கோபுடைய காலத்திலே எகிப்துக்குள்ள போயிட்டாங்க. எகிப்திலிருந்து அவங்க வெளியே வரும்பொழுது மோசே ஒரு தலைவன் என்று நடத்துகிறான் மோசே. அவனுக்கு பிறகு யோசுவா என்கிற தலைவன், சமஸ்த இஸ்ரவேலையும் ஒரு தலைவன் நடத்துகிறான். யோசுவா காலத்து பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு இடைவெளி விட்ட அனுபவங்கள். கொஞ்ச காலம் கிதியோன் ஆளுகை செய்வார், கொஞ்ச காலம் யப்தா ஆளுகை செய்வார், கொஞ்ச காலம் தெபோராள் ஆளுகை செய்வார், சிம்சோன் ஆளுகை செய்வார், இப்படியே வந்து கொண்டிருக்கும். அப்போ இது நியாயாதிபதிகளின் காலம், அவர்கள் எழும்பி நியாயம் விசாரிப்பார்கள். அப்படி அது கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்புறம் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களை நடத்துவதற்கு ராஜா வேண்டும். அப்போதான் ஃபஸ்ட்டு ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்கிறது. முதல் ராஜா சவுல் ராஜா. இப்போ இந்த சரித்திரம் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா, அந்த பிதாக்களின் காலம், தலைவர்கள் ஆளுகை செய்கிற காலம், நியாயாதிபதிகள் ஆளுகை செய்கிற காலம், அடுத்தது முதல் ராஜாவாகிய சவுலின் காலம், இதில் எல்லாமே இந்த செங்கோல் யூதாவோடு இருக்கும், யூதா இழந்து புறப்பட கடவன் என்று சொல்லப்பட்டது அவ்வப்போதுதான் வெளிப்பட்டிருக்கிறதே தவிர முழுமையுமா நிறைவேற்றப்படலை. அவ்வப்போது யூதாவுக்கு ஒரு பீரியட் கிடைக்கும், அவர் ஆளுகை பீரியட், அந்த நிரந்தரமா அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறலை. தேவ கட்டளை அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில சரியா நிறைவேறலை, அவன் சந்ததியில். இப்போ தாவீதுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஆகவே இப்ப ரெண்டாவது நான் சொல்ல வருகிறது, தாவீது யூதருடைய ராஜா. இந்த தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்போ இதிலே தாவீது யூதருடைய ராஜா என்பதை நாம் அதிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதிலே ஒன்று, தாவீதின் மேல் ராஜா அபிஷேகம். 1 சாமுவேல் 16:13 பார்க்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். தாவீதின் மேல் ராஜ அபிஷேகம் ஊற்றப்பட்ட நிகழ்வு இது. உங்களுக்கு தெரியும், சாமுவேலை கர்த்தர் ஈசாய் என்கிற மனிதனுடைய குடும்பத்துக்கு நேராய், வீட்டுக்கு நேராய் நடத்தினார். ஈசாய் தாவீது ராஜாவுடைய தகப்பனார். அங்கே வந்து தேவ ஆலோசனைப்படி சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளாக
அவருடைய பார்வைக்கு அனுப்பப்படும் போது அவர் தேவன் இவர் விரும்புகிறார், இவன் நல்ல வாட்டசட்டமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். அந்த தேவன் சொல்றார், வேண்டாம் வேண்டாம். அப்புறம் கடைசியில் அந்த தாவீது அவன் வந்து அதுக்கு பிறகுதான் வனாந்திரத்திலிருந்து வரவழைக்கப்படுகிறான். வந்து அவன் வந்து சாமுவேலுக்கு முன்னால் வந்த உடனே ஆண்டவர் சொன்னா, இவன் தான், எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். இப்படி தாவீது ராஜா அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். தேவ நோக்கத்தை பாருங்க, ஆபிரகாம் தெரிந்து கொண்ட பொழுதே அவருக்கு தெரியும், இந்த சந்ததியில என் குமாரன் சமாதான கர்த்தராக வரப்பண்ணணும் பூமிக்கு. அந்த நோக்கத்தோடு அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த யாக்கோபுடைய சந்ததியில யூதாவை ஆளுகைக்கு தெரிந்து கொள்ளுகிறார். வாக்குத்தத்தையும் கட்டளையும் கொடுக்கிறார். ஆனாலும் காலங்கள் ஆகிறது. அடுத்தது இப்போ அந்த ஒரு பர்சன், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சிறுவன் தாவீதின் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவது, தாவீது யூதருடைய ராஜா. அந்த மெயின் ஹெட்டிங் அதுதான். இப்போ இரண்டாவது ஹெட்டிங் அதுக்குள்ளேயும் தாவீது யூதருடைய ராஜா. 2 சாமுவேல் 2:4, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே எபிரோனிலே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அதனாலதான் இவர் யூதருடைய ராஜா தாவீது. சரித்திரத்தை கொஞ்சம் பாருங்க. சவுல் ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தாவீது மேல ராஜா அபிஷேகம் இருக்கிறது. ஆனாலும் அதற்குரிய தேவன் குறித்த காலம் வரவில்லை. அந்த தான் பெற்ற அபிஷேகத்துக்கான பொறுப்பை எடுத்து செயல்படுவதற்கு தாவீதை கர்த்தர் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அந்த பக்குவப்படுத்துகிற காலம் சவுலுடைய எதிர்ப்பு, பயங்கரமான வனவாசம், உயிருக்கு பயந்து ஓடுகிற ஓட்டங்கள், பயங்கரமா ஆண்டவர் அடிமேல் அடி கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி ஒரு மிகுந்த பக்குவம் உள்ள மனிதனாக. ஏன்னா அவர் ஒரு தாவீதை மட்டும் பார்க்கவில்லை, தாவீதுடைய சந்ததியை பார்க்கிறார். இது ஆள வேண்டிய சந்ததி. இந்த சந்ததி நன்றாயிருந்தால் என் ஜனங்கள் நன்றாயிருப்பார்கள், என் நோக்கம் பூமியிலே சரியாய் நிறைவேறும், இந்த சந்ததியில தான் என்னுடைய குமாரனை அனுப்ப வேண்டும். ஆகவே கர்த்தர் வந்து தாவீதை அவ்வளவு புடமிட்டார். புடமிட்டு கடைசியில் சவுல் மரித்தான். சவுல் மரித்த உடனே தாவீது அவசரப்படல. ஆனால் சவுல் மரித்த பிறகு ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்டான், இப்ப நான் தேசத்துக்குள்ள போய் எங்கேயாவது குடியிருக்கட்டா? தாவீதுடைய உள்ளத்தை பாருங்க. ஆண்டவரே, இப்ப நான் போய் சிங்காசனத்துல உட்காரட்டா? அப்படி கேட்கல. அவனுக்கு தெரியும், அபிஷேகம் என் மேலதான் இருக்கு, நான் தான் ராஜா. ஆனா தேவனுடைய வேலைக்கு அவன் பொறுமையா காத்திருக்கிறான். சவுலுக்கு பயந்து தேசத்தை விட்டு வெளியே சுத்திட்டு இருந்தான். இப்ப கேட்கிறான், அவன் மரிச்சிட்டான், நான் உள்ள போய் எங்கேயாயிலும் ஒரு இடத்துல குடியிருக்கட்டா? இந்த எப்ரோன்ல போய் குடியிருக்கட்டா? அப்போ ஆண்டவர் சொன்னப்போ உள்ள வந்தான். உள்ளே வந்த உடனே பாருங்கள், அந்த மக்கள் சேர்ந்து யூதா கோத்திரம், அத தாவீதுடைய சொந்த கோத்திரம், அந்த கோத்திரத்தார் சேர்ந்து எங்களுக்கு நீங்க தான் இனி ராஜா அப்படி சொல்லி எப்ரோனிலே அவனை ராஜாவாக மாற்றினாங்க. அதே நேரம் அங்கே முழு இஸ்ரவேலுக்கு ஆளுகை செய்யறதுக்கு சவுலின் மகன் எழும்பி இருக்கிறான், இஸ்போசேத். அப்னேர் என்கிற சவுலின் தளபதி ரொம்ப வலிமை படைத்தவன், அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருக்குது. அவனும் இந்த சவுலின் மகனாகிய ராஜாவும் தாவீதுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு கொடுக்கறாங்க. சவுலுக்கு ஸ்பிரிட்ல தான் அவங்களும் நிக்கிறாங்க. இப்ப தாவீது என்ன பண்ணிருக்கான், உள்ள வந்த உடனே அவனை எப்ரோன்ல ராஜாவாக்குனாங்க. யூதர்களுக்கு மட்டும் ராஜா, யூதா கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் ராஜா. அதனாலதான் இந்த பெயர் யூதருடைய ராஜா. இந்த பெயருடைய டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்கிறோம். இவர் யூதருடைய ராஜா. 7 ஆண்டுகள் அவர் அங்கே எப்ரோன்ல இருந்து யூதர்களை மட்டும் ஆண்டு வந்தார். அப்படி ஒரு காலம் இருந்தது, 7 ஆண்டு காலம். அடுத்தது தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. 2 சாமுவேல் 5:3, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு
அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு 7 ஆண்டுகள் அவர் யூதருடைய ராஜாவாக மட்டும் இருந்தார். அப்புறம் சவுலின் மகனாகிய இஸ்போசேத் மரித்தான். அதுக்கு முன்னாடி அப்னேர் மரிச்சிட்டான். அப்னேரை யோவாப் கொன்று போட்டான். அப்னேர் மரிச்ச உடனே இஸ்போசேத்துடைய அந்த பலன் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவனையும் அவனோடு இருந்த 2 பேர் கொலை செய்து போட்டாங்க. அப்படி ஆன உடனே இந்த இஸ்ரவேலுடைய மற்ற கோத்திரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி இந்த சவுல் குடும்பத்தை நம்பி இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீது மேலதான் இருக்கு, அவர் வேற 7 ஆண்டுகள் நல்லா யூதாவை ஆண்டு கொண்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி எப்ரோன்ல அவரை தேடி வந்தாங்க. வந்து அவரோட உடன்படிக்கை செய்து உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தெரியும், நாங்க அதை கனம் பண்றோம், நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும். அப்புறம் தாவீது எருசலேமுக்கு வந்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக 33 ஆண்டுகள் ஆளுகை செய்தார். மொத்தமாக 40 வருடங்கள் தாவீது ராஜாவாக ஆளுகை செய்தார். முதல் 7 ஆண்டுகள் எப்ரோனிலே இருந்து யூதாவை யூதருடைய ராஜாவாக ஆளுகை செய்தார். அடுத்த 33 ஆண்டுகள் எருசலேமில் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேல் முழு இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தார். அடுத்ததாக தாவீதின் சந்ததி யூதருக்கு ராஜா. வார்த்தைகளை கவனித்தால் உங்களுக்கு அது தொடர்ந்து நீங்க பைபிள் படிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமா இருக்கும், புரிந்து கொள்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுல உள்ள ஆவிக்குரிய கருத்தை நான் கடைசியாக சொல்லுவேன். பாருங்கள், இப்போ யூதருடைய ராஜா என்ற பெயர் வர காரணம் என்ன? யூதாவுக்கு தேவனுடைய கட்டளையும் அப்பாவுடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம். அப்புறம் அது வந்து யூதாவின் கோத்திரத்தில் பிறந்த தாவீதிலே நிறைவேற தொடங்குகிறது. இப்போ தாவீது ஒரு ராஜாவாக எழும்புகிறான். அவன் முதல்ல யூதருக்கு மட்டும் ராஜாவாக 7 ஆண்டுகள் எப்ரோன்ல, அப்ப இந்த யூதருடைய ராஜா. அடுத்தது அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறான். அப்புறம் பாருங்க, இப்ப தாவீதின் சந்ததி யூதருடைய ராஜா. தாவீதுக்கு அடுத்தபடி சாலமோன். அவன் தேவன் கொடுத்த ஞானத்தினாலே தாவீது தன் பட்டயத்தால் சம்பாதித்த அந்த சமாதானத்தை தேசத்துல காத்துக்கொண்டு அவனும் சிறப்பாக ஆட்சி செய்து வெற்றியாக முடித்தான். அவனுடைய மகனாகிய ரெகோபயாம் ஆட்சிக்கு வந்தான். இப்ப என்ன ஆச்சு? இந்த சாலமோனுடைய காலத்துல அவருக்கு ரொம்ப சமாதானம், யுத்தமே கிடையாது, சமாதானத்தின் ராஜா அவர். அவருடைய தகப்பன் தாவீது தான் ஃபுல்லா யுத்தம் செய்து அத்தனை சத்துருக்களையும் துரத்தினார். அவர் செய்த யுத்தத்தினுடைய எஃபெக்ட் அடுத்த 40 வருஷம் சாலமோனுக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. அடுத்த நம்ம ஊர்ல சொல்லுவான், ஜென்மத்துக்கும் எழும்ப மாட்டான் அப்படி அடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாவீது ஒரு 40 ஆண்டுகள் இந்த பக்கத்தில் இருக்கிற சத்துருக்கள் ஒருத்தர் எழும்பாத அளவில் அடிச்சு போட்டான். சாலமோனுக்கு யுத்தமே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அழகான தேவாலயத்தை கட்டினார், அரண்மனையை கட்டினார். அதோட விட்டார்னா பரவாயில்ல, பிறகு நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டார்னா நம்ம ஒரு பாசையில் கல்யாணத்தையும் கட்டுதுன்னு சொல்லுவாங்க, கட்டடத்தையும் கட்டுதுன்னு சொல்லுவாங்க. அவர் ரெண்டையும் கட்டினார். வரிசையாக மனைவியை கட்டிக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு மனைவிக்கும் அரண்மனை கட்டிகிட்டே இருப்பார். இதை கட்டுறது யாரு? இந்த பாவப்பட்ட ஜனங்கள். உழைப்பு, கடின உழைப்பு. ஆனால் சாலமோன் ரொம்ப ஞானி, அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாது, சொல்லலாம் கேட்கணும், அப்படிப்பட்ட ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அழகாக நடத்திட்டு இருந்தார். கடைசியில் மகன் பொறுப்படுத்தவுடனே, ரகுபயம் பொறுப்படுத்த உடனே இந்த மக்கள் வந்து கேட்டாங்க, ஐயா உங்கள் அப்பா காலத்தில் எங்களை படுத்தின பாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும்னு சொன்னார், எல்லாரும் போய் அழகாக கட்டணும், அடுத்து எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும்னாரு, சரி கட்டணும், ஐயோ பெண்டாட்டிமார் ஒவ்வொருத்தருக்கும் கட்டணும்னாரியா, எல்லாம் கட்டி நாங்கள் இப்போ ஒரு லெவலில் ஆயிட்டோம், தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் எளிதாக்கி தரணும், நீங்களும் என்னை இப்படி ஆரம்பிச்சிடாதீங்க, அதனால தயவு செய்து கொஞ்சம் எளிதாக்கி தாங்க. இந்த மனுஷன் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு முதியோர்ட்ட ஆலோசனை கேட்டார். அடுத்து வாலிபர்ட்ட ஆலோசனை கேட்டார். முதியோர் நல்ல ஆலோசனை சொன்னாங்க, எப்பா எவ்வளவு நல்ல ஆட்கள், உங்கள் அப்பா காலத்தில் என்ன உழைப்பு உழைச்ச ஆட்கள், நீ இப்போ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அணைச்சிக்கிட்டீங்கன்னா இதை விட நல்லா உழைப்பாங்க,
அவங்களுக்கு நல்ல வார்த்தை தான் வேணும். இந்த வாலிபர்கிட்ட போனோம்னா அவனும் என்ன சொல்லிட்டான், டேய் நீ புதுசாக பொறுப்படுத்திருக்கிற, உங்க அப்பா பயங்கரமான ஞானி, ஒன்னு இவனை வகை வைக்க மாட்டான், நீ இப்பவுமே விட்டு கொடுத்தீங்கன்னா தலைக்கு மேலே ஏறிடுவான், பிடிச்சிருடா கழுத்துல அப்படின்னு. நான் இவனை உடனே வாலிபர்கள் சொன்ன ஆலோசனை கேட்டு கடினமா பேசினான். அப்படியே 10 கோத்திரங்கள் பிரிந்து போயிட்டு எரோபியாம் என்கிற ஒருத்தனுடைய தலைமையில் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்களும் பிரிஞ்சு போயாச்சு. இங்க இப்போ யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரம் ரெண்டு பேரும் தான் இங்க நிக்கிறா, யூதாவும் பென்யமீன். இவங்க இப்போ ரெண்டு கோத்திரம், அவங்க 10 கோத்திரம். இப்போ பாருங்க திரும்ப நம்ம அந்த லைனை கவனிக்கணும். இந்த பிரிந்து போன 10 கோத்திரம் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த தாவீதின் சந்ததியின் ராஜாக்கள் ஆண்ட அந்த ரெகோபியாமோடு நின்ற அந்த ரெண்டு கோத்திரங்களுக்கும் சேர்த்து யூதர்கள் என்று பெயர். அதான் இந்த ஜூஸ் யூதர்கள் என்கிற பெயரு இன்னைக்கு வரைக்கும் இருக்க காரணம். முன்னணியில அந்த அந்த முன்னணியிலேருந்தே படிச்சுட்டு வரோம். அப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கோத்திரமும் சேர்ந்து எருசலேமை தலைநகராக கொண்டு இங்கே தாவீதின் வம்சத்து ராஜாக்கள் தொடர்ந்து ஆளுகை செய்கிறாங்க. ரெகோபியாம் பெறும் அவன் மகன், அவன் மகன், அவன் மகன். அந்த தாவீது காண்டர் கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், உன்னுடைய சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்யும் புத்திரன் உனக்கு இல்லாமல் போகாது. இந்த வார்த்தை, இந்த ராஜரீகம் அன்னைக்கு யூதாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனமும் வாக்குத்தத்தமும் இப்ப நிறைவேறுது தாவீதுக்கு சந்ததியில். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை தரையில விழவட்டாதவர். அப்படி இந்த யூதருடைய ராஜா என்கிற பெயர் அங்க இவால்வ் ஆயிட்டே இருக்குது. சரி, இப்போ இது தாவீதின் வம்சத்தில் வந்த அனைவரும் அப்படியே வரிசையா ராஜாக்களா வந்துகிட்டே இருக்காங்க எருசலேம்ல. அப்படி வரும்பொழுது நான் சில வசனங்களையும் வாசிக்கிறேன். 1 Kings 12:17. ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகோபியாம் ராஜாவாயிருந்தான். இந்த சரித்திரத்தை நான் சொன்னேன், மற்றவர்கள் பிரிந்து போன பிறகு இவன் இவர்களுக்கு ராஜாவாக இருந்தான் ரெகோபியாம். இந்த ரெகோபியாம் தொடங்கி வரிசையா வந்து கிட்டத்தட்ட தாவீதிலிருந்து 21 என்று எனக்கு ஞாபகம், 21 ராஜாக்கள், 17 தலைமுறைகள் வரும். அதில் ஒரு சில தலைமுறையில் 2 பேர் 3 பேர் மாறி மாறி ராஜாவாக மாறுவாங்க. எல்லாமே தாவீதுடைய சந்ததி தான். கடைசி ராஜா சிதேக்கியா. 2 Kings 25:7. சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார். இப்போ பாருங்க, ரெகோபியாம்லேருந்து யூதா தேசம் யூதர்களுடைய ராஜா, ரெகோபியாம் தொடங்கி சிதேக்கியா வரைக்கும் யூதா ராஜா, யூதாவின் ராஜாக்கள். இந்த சிதேக்கியா காலத்தில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் வந்து அவனை விலங்கு போட்டு கண்களை குருடாக்கி விலங்கு போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகிறான், மக்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போறான், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போறான். கம்ப்ளீட் எருசலேமையும் யூதாவையும் அவன் கண்ட்ரோல்ல எடுத்துட்டான், விழுந்து விட்டார்கள். 70 வருஷ பாபிலோன் சிறையிருப்பு. ஏற்கனவே 430 வருட எகிப்தின் சிறையிருப்பு, அடிமைத்தனம். அதுலேருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் இந்த அளவு கொண்டு வந்து உங்களுடைய கீழ்ப்படியாமைனால, தொடர் கீழ்ப்படியாமைனால இப்போ பாபிலோன் சிறையிருப்பு. இதுக்கு இடையில நடந்த இன்னொரு சரித்திரம், இந்த பிரிந்து சென்ற 10 கோத்திரங்கள் அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்தே தேவனுடைய வழியை விட்டு விலகிட்டான், கம்ப்ளீட்டா விலகி அவங்க ஆண்டவர் கோபம் ஊட்டுகிற காரியத்தையே செய்வாங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் எச்சரித்தார், அதெல்லாம் அந்த பைபிள்ல இருக்கு. அவங்க அந்த இஸ்ரவேல் ராஜாக்களுடைய சரித்திரமும் இருக்கு. கடைசியில அவங்க கீழ்ப்படியாம போன பொழுது அசீரியர்களுடைய கையிலே தேவன் கொடுத்தார். அசீரியன் வந்து அவங்கள கம்ப்ளீட்டா சிதற அடிச்சிட்டான். உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சிதறுண்டு ஓடி போனார். அப்படி பயங்கரமா சிதறடிச்சு போட்டான். அந்த இஸ்ரவேல் 10 கோத்திரம் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு எல்லாமே சிதறி போச்சு. அந்த மாதிரி போய்விட்டார். அதுக்கு பிறகு இவங்க நின்றாங்க. இந்த 2 கோத்திரம் யூதா கோத்திரம் நின்றாலும் இவங்களும் திரும்ப கீழ்ப்படியாம 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 கடைசியில் சிதேக்கியா காலத்துல தான் இவங்களும் விழுந்து போயிட்டார். இது அவருடைய சரித்திரம். இப்போ தாவீதின் சந்ததி யூதருடைய ராஜா, தாவீது சாலமோன்
ரெண்டு பேர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாக்கள். அடுத்து ரகோபயாம் தொடங்கி சிதேக்கியா வரைக்கும் யூதருடைய ராஜா. அடுத்து பாருங்க, இந்த 70 வருட பாபிலோன் சிறையிருப்பு முடித்து திரும்ப வரும்பொழுது அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டுகிறதற்கு செருபாபேல் என்ற ஒரு தலைவன், அவனை பற்றின சரித்திரத்தையும் நம்ம படிக்கிறோம் பைபிள்ல. செருபாபேல், இந்த செருபாபேல் தான் அடுத்த ஒரு ராஜா. அன்றைக்கு ராஜான்னு சொல்ல முடியாது, அங்கீகரிக்கப்பட்ட ராஜா இல்லை, தலைவன். அவனுக்கு கூட அந்த தீர்க்கதரிசி நிற்கிறார், சகரியா தீர்க்கதரிசி, அப்புறம் எஸ்ரா போன்ற வேதபாரகர்கள் இப்படி அவனோடு கூட நின்று அந்த ஆலயத்தை திரும்ப புதுப்பித்து கட்டுகிற பணியில் ஈடுபட்டவர்களை பார்க்கிறோம். இதை குறித்து ரெண்டு வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செருபாபேல் யார்? மத்தேயு சுவிசேஷம் 1:12 பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். அவனும் தாவீதின் வம்சத்துல தான் வர்றான். அப்ப திரும்ப 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருத்தன் தலைவனாக எருசலேம்ல வந்து நிக்கிறான்னா அவனும் யாரு? அந்த யூதருடைய ராஜா, அந்த சந்ததியில தான் வர்றான். சோ இப்போ 70 வருஷம் இது சிறையிருப்புக்கு பின்னால கூட அந்த ராஜரீகம் வந்து யூதா குடும்பத்தை விட்டு போகல, தாவீது குடும்பத்தை விட்டு போகல. இது தேவனுடைய ஒரு அழகான செயல். சகரியா 4:9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். செருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை புதுப்பித்து கட்டினார், தாவீதின் குமாரனாகிய சாலமோனை கொண்டு கட்டினார், அப்புறம் தாவீதின் குமாரனாகிய செருபாபேலை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை புதுப்பித்து கட்டினார், இப்பொழுது தாவீதின் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தன்னுடைய சபையாகிய ஆலயத்தை அழகாக கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா! தாவீதுக்கு அருளின மகா பெரிய கிருபை. இப்படி கடைசியாக நான் சொன்னேனே, இயேசு கிறிஸ்துவும் இந்த யூதருடைய ராஜா என்று அவருக்கு பெயர் வர காரணம் இந்த சந்ததியிலே அவரும் வந்து பிறந்தார். மத்தேயு 1:16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். தாவீதிலிருந்தே வருகிறது அந்த ராஜரீகம், அந்த ஆளுகை, அது தாவீதிலிருந்தே வந்து தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவும் இஸ்ரவேல் தேசத்திலே, யூதாவின் கோத்திரத்திலே, தாவீதின் குடும்பம் அல்லது வம்சாவழியிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். இப்போ 3வது காரியத்துக்குள்ள வருவோம். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? யூதா கோத்திரத்துக்கு ராஜரீகம். 2வது, தாவீது யூதருடைய ராஜா. 3வது, இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா. இப்போ இதை குறித்து நாம் படிக்கும் பொழுது பிறப்பில் அவர் யூதருடைய ராஜா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பில் யூதருடைய ராஜா. ஏற்கனவே நான் வம்சாவளியை சொல்லிட்டேன். இப்போ மத்தேயு 2:2 பார்க்கும்போது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இயேசு பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார், மாட்டு தொழுவத்திலே கிடத்தியிருக்கிறார்கள், நாசரேத் ஊரிலே வளர்க்கப்பட்டார். இந்த மாதிரி சிலருக்கு மட்டும் அறிவிக்கப்பட்ட நிலையில், மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அறிவிக்கப்பட்டது, எலிசபெத்துக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு சிறிய கூட்டத்துக்கு தெரியப்பட்ட ஒரு செய்தி. அது சாஸ்திரிகள் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினாலே அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அப்ப அவர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள், இது ஸ்பெஷல், இதனுடைய தாற்பரியம் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இதை அறிந்துவிட்டு அடுத்தது அவங்களுடைய
அறிவுக்கு இடம் கொடுத்தாங்க. யூதருக்கு ராஜானா எங்க பிறந்திருக்கணும்? எருசலேம்ல தான் பிறந்திருக்கணும். எருசலேம்ல எங்க பிறந்திருக்கணும்? அரண்மனையில தான் பிறந்திருக்கணும். இது அவங்க அறிவுக்கு இடம் கொடுத்தது. இவங்க ஒழுங்கா அந்த நட்சத்திரத்தையே பின்பற்றியே கரெக்டா போயிருந்தாங்கன்னா நேரம் அது கொண்டு எங்க விட்டுருக்கோம்? இயேசு இந்த இடத்துல விட்டுருக்கோம். இவங்க பாதி வெளிப்பாடும் பாதி சொந்த அறிவுமா, இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். பாதி வெளிப்பாடு பாதி சொந்த அறிவு. நேரம் எங்க போயிட்டாங்க? ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே காட்டுங்க, அவரை பணிந்து கொள்ள நாங்க வந்திருக்கிறோம். ஏரோதுக்கு பெரிய கலக்கம் ஆரம்பிச்சு. என்னடா எனக்கு பிள்ளையே பிறக்கல, இப்போ இப்ப போய் இவன் எப்படி வந்து சொல்றான்? அப்ப எங்கேயோ ஒரு பிள்ளை பிறந்துட்டான் யூதருக்கு ராஜாவாக, அப்ப என்னுடைய சிங்காசனம் என்ன ஆகுறது? என் பிள்ளைக்கு ஆட்சி கிடைக்காதா? குழம்பிட்டாப்புல. அப்போ இடையிடையே ஒன்றை சொல்லிக்கிறேன், சாஸ்திரிகள் நல்ல வெளிப்பாடு தான், நட்சத்திரத்தை பார்த்தாங்க, எத்தனையோ பேருக்கு தெரியாத வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம்ல. வெளிப்பாடை பெற்றுக்கிட்டு சொந்த அறிவுக்கு இடம் கொடுத்து நேரம் எங்கே போயிட்டாங்க? தவறான இடத்துல போய் நின்றுட்டாங்க. அதனால வந்த குழப்பத்துக்கு ஒரு அளவு கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை, சுத்தி புற போனாங்க ஏரோதை சந்திக்காம. ஏரோதுக்கு கலக்கம், தேசத்துல எத்தனை ஆண் பிள்ளைகள் சாவு, அப்புறம் இந்த இயேசுவாகிய பிள்ளையை கொண்டு எகிப்துல வைக்க வேண்டிய நிலைமை. இந்த சாஸ்திரிகள் மாத்திரம் கொஞ்சம் வெளிப்பாட்டிலே கரெக்டா நின்றுருந்தாங்கன்னா, சொந்த அறிவை கலக்காம இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்ல? நம்மளும் இப்படிதான் பல வேளைகள்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினார், அதுக்குள்ள நம்மளே நியாயம் தீர்த்துறோம், நம்மளே தீர்மானிச்சிரும். எதுக்கு வெளிப்படுத்தினாரு அதை கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்ப்போம், கொஞ்சம் கூட அதை ஃபாலோ பண்ணி போவோம். இல்லை ஒரு சொப்பனம் கண்டவொன்னு அப்படிதான் உடனே சபையில் எழும்பி ஒரு சாட்சி சொல்லி எல்லாரையும் கலக்கி குழப்பி முடிச்சிடணும். தானும் குழம்பி எல்லாரையும் குழப்பிடணும். உனக்கு எதுக்கு சொப்பனம் கொடுத்தாரு ஆண்டவர், எதுக்கு தரிசனம் காண்பித்தாரு, வேதத்தில் ஒரு புதிய வெளிப்பாடை எதுக்கு கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் யூ ஃபாலோ தட். நீங்க தனிமையா வச்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. மரியாள் தனக்கு இயேசுவை பற்றி சொல்லப்பட்டவைகளை வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திங்க, கொஞ்சம் தேவனுடைய அந்த கைடன்ஸ்லேயே போங்க. எதுக்கு எதுக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடு கொடுத்தாரு? அப்ப இதை பற்றி இன்னும் படிக்கணும், இன்னும் பைபிளில் தேடி படிக்கணும். ஒரு 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 லைட் கிடைச்ச உடனே அப்படியே எடுத்து அடிச்சிடக்கூடாது, அது மற்ற வசனங்களோடு அதை சேர்த்து படிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இன்னும் அதை விரிவுபடுத்தி தருவார், இன்னும் அழகுபடுத்தி தருவார், இன்னும் பூரணப்படுத்தி தருவார். ஒரு கட்டம் வரும், அப்புறம் அதை சொல்லுங்க, சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுங்க. அது வரைக்கும் அவசரப்படாதீங்க. நேத்துக்கு எனக்கு வெளிப்பட்டதுன்னு இன்னைக்கு வந்து மைக்கில் நின்று பேசாதீங்க, குழப்பத்தை உண்டாக்கிறோம். ஆகவே அதே மாதிரி சொப்பனம், தரிசனம், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு தென்பட்டுருச்சா? எங்களுக்கெல்லாம் தென்படலையா, உங்களுக்கு தென்பட்டுருக்குல்ல. நீங்கள் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பாதி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாதி உங்கள் அறிவை ஃபாலோ பண்ணி ஏரோது அரண்மனையில் வந்து லேண்ட் ஆகிட்டீங்க, எல்லாருக்கும் குழப்பத்தை உண்டாக்கிட்டீங்க. இன்னைக்கு கிறிஸ்து மார்க்கத்தில் இதுதான் பெரிய கஷ்டம். நாமெல்லாம் சுதாரித்து கொள்ளணும், ஞானமாக இருக்கணும், ஆத்திரப்படக்கூடாது. பெரியவனாகணும்னு ஆசைப்பட்டால் இதெல்லாம் வந்துடும். நம்ம அமைதியாக இருக்க பழகணும், அமைதியாக இருக்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்த நினைச்சா ஒருத்தரும் தடுக்க முடியாது. ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை பயன்படுத்துறதையும் யாரும் தடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கிடைச்சோன்னு அவசரப்பட வேண்டாம். அமர்ந்திருந்து நல்ல முறையில் கர்த்தருடைய திட்டத்தின்படி செயல்படுவோம். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த வெளிப்பாடு வந்தாச்சு, யூதருக்கு ராஜா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடு, அந்த யூதருக்கு ராஜா என்கிற அந்த காரியம் சாஸ்திரிகளுக்கு ஆச்சரியமா இருந்தது, ஏரோதுக்கு கலக்கமா இருந்தது, இஸ்ரவேலிலே பயங்கர தொந்தரவாக இருந்தது கடைசியில். ஓகே, இப்போ அடுத்தது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், ஊழியத்தில் யூதருடைய ராஜா. யோவான் 6:15 பார்க்கிறோம், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து
மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தாரல்ல, அப்போ ஒரு கூட்டம் ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி ஒரு ராஜா தான் நமக்கு வேணும், இலவச சாப்பாடு, நமக்கு இனி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இஸ்ரவேலில் இனி எல்லாருக்கும் என்னது, ஃப்ரீ மீல் ஸ்கீம். இயேசு ராஜாவாகிட்டா போதும், யூதருக்கு ராஜாவா இயேசுவை மாத்திட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீயா அப்பமும் மீனும் கிடைக்கும், வேற என்ன வேணும். இப்படி திட்டம் போட்டு கொஞ்ச பேர் அவட ராஜாவாக்கும்படி பிளான் பண்ணாங்கன்னு அறிந்து அவங்க கண்களுக்கு மறைந்து அவர் பாட்டுக்கு மலையின் மேல் போய் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்துட்டார். அல்லேலூயா. ஊழியத்திலையும் இவருக்கு பாருங்க, மக்கள் இவரை ஒரு ராஜாவாக தானா பார்க்கிறார். ஏன்னா அந்த ராஜரீகம் உள்ள இருக்கும்போது, ஆனா அவர் வந்து ஊழியம் செய்தது எப்படி, as a servant of God, தாசன், கர்த்தருடைய தாசன் என்றுதான் அவர் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறார். தாழ்மையோடு செய்கிறார், தன்னை எந்த விதத்திலும் ஒரு ராஜாவா அவங்க வெளிப்படுத்தல. ஆனா உள்ள இருக்கிறது வெளிப்படும், உள்ள இருக்கிறது வெளிப்படும், அவர் பிறப்பிலேயே வெளிப்படுது, அடுத்தது அவர் ஊழியத்திலேயே வெளிப்படுது. சரி, அடுத்து அவர் மரணத்தில் யூதருடைய ராஜா. இப்ப அவருடைய மரணத்துல நீங்க பார்த்தாலும் மெயின் சர்ச்சை பாயிண்டே இதாத்தான் இருக்கு, இவன் தன்னை யூதருடைய ராஜான்னு சொன்னான். இந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் ஜனத்தின் மூப்பரும் ரோமருக்கு ஸ்பீடு கிளப்பி விடணும்னா என்ன பாயிண்டை யூஸ் பண்ணணும், இவன் யூதருடைய ராஜான்னு சொன்னான். அப்ப அர்த்தம் என்ன, ரோமர்கள் வைத்த கவர்னர் தான் இப்ப வந்து அங்க ஆட்சியில் இருக்கிறார், ரோமருடைய ஆட்சி. இயேசு பிறந்த பொழுது ஏரோது இருந்தாரு, இயேசுடைய மரணத்தின் அந்த சமயத்தில் பிலாத்து இருந்தார். அப்ப இந்த பாயிண்ட தூக்கி வச்சா அவங்க எல்லாருக்கும் பயங்கர கோபம் வரும், ஏன் ஸ்தானத்துல இவர் வந்துருவாரா, அப்படி கோபப்படுத்தி இவர் எப்படியா கொலை செய்ய வைக்கணும் அப்படி சொல்லி இவங்க அந்த பாயிண்ட எடுத்து விடுறாங்க. அப்போ பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் கேட்கிறான், மத்தேயு 27:11, இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அல்லேலூயா. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இயேசு பதில் சொல்ல போகல. பிலாத்தும் சரி, அந்த கலிலேயாவில் இருந்த ஏரோதும் சரி, எல்லாம் ஏரோது கேட்டதுக்கு ஒண்ணுக்குமே பதில் சொல்லல, வாயை திறக்கல. பிலாத்து கேட்டதுலையும் அவர் வந்து இதுக்கு கரெக்டா பதில் சொன்னார், நீ யூதருடைய ராஜாவா, ஆம் நீ சொல்லுகிறபடிதான். உண்மையில் அன்னைக்கு யூதருடைய ராஜா யாரோ அந்த பிலாத்து தான், அவன் தான் யூதருக்கு ராஜாவா நியமிக்கப்பட்டவன். அவன் கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவான்னா, அவர் ஆம் நான் யூதருடைய ராஜா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் மத்தேயு 27:29 பார்க்கிறோம், 29:30, பிலாத்து கையெழுத்து போட்டு அவனுடைய போர் வீரர்களுடைய கையில இயேசு ஒப்பு கொடுத்துட்டான். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார். இந்த போர் சேவகர் பாருங்கள் செய்யக்கூடிய அநியாயம், என்ன கிண்டல் கேலி பண்றான், ஆ இவன் யூதருடைய ராஜாவா, இவன் யூதருடைய ராஜாவா அப்படி சொல்லி வேணும்னே ஒரு முள்ளால ஒரு ராஜாவுக்கு கிரீடம் மாதிரி ஒரு முள்ளு கிரீடத்தை சூட்டி அவருக்கு ஒரு கையில செங்கோல் வச்சுக்கன்னு ஒரு கோலை கொடுத்துக்கிட்டு ரொம்ப பரியாசம் பண்றான். பாயிண்ட் என்ன, யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டார், யூதருடைய ராஜான்னு சொல்லிட்டார். பிறப்பிலும் சரி, ஊழியத்திலும் சரி, மரணத்திலும் சரி, இந்த பெயர் ஒன்று இயேசுவோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க. அப்புறம் லூக்கா 23:36, போர் சேவகரும் அவரிடத்தில் வந்து அவருக்கு காடியை கொடுத்து, சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் யூதருக்கு ராஜான்னு சொல்லிட்டான் சொல்லிதான் அவரை போர் சேவகரும் கடினமா நடத்துறார். யோவான் 19:19, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான், அதில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது.
பிலாத்துக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவர் மனைவிக்கும் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனால் பதவியை விட முடியாதுல்ல, அதனால் கையெழுத்தை போட்டு விட்டாச்சு. என்னமோ அங்கே கையை கழுவுனாரு, இங்கேயும் ஒரு பாவ நிவர்த்தியை தேடினாரோ என்னமோ தெரில, ஒரு போர்டு எழுதி வைக்கிறாரு, நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா. உடனே பிரதான ஆசாரிங்கெல்லாம் ஓடி போகிறான், கவர்னர் இப்படி எழுதி வைக்கக்கூடாது, இது தப்பு, நீங்கள் வந்து அவன் தன்னை யூதனுடைய ராஜான்னு சொன்னான் அப்படி எழுதி வைங்க. பிலாத்து சொன்னான், நான் எழுதுனது எழுதுனதே போங்க. அப்போ பிலாத்து ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும் போல மனசுக்குள்ள, எப்படியும் பிறப்பு முதல் மரணம் வரை அவர் யூதருடைய ராஜாதான். ஹல்லேலூயா. நீ பரியாசத்துக்கு சொன்னாலும் சரி, நீ போட்டிக்கு கிரியை செய்தாலும் சரி, நீ உண்மையா ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர் யாரு? அவர் யூதருடைய ராஜா தான். சத்துருக்களும் அதுல எரிச்சல் அடைகிறாங்க, ஆட்சியாளர்களும் அதுல போட்டியாகிறாங்க, பலர் கலங்குகிறார்கள் குழம்புகிறார்கள். இதன் நடுவிலே சீஷர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? சீஷர்களும் கேட்கிறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த யூதருடைய ராஜாவை நான் சொல்றேன். அப்போஸ்தல 1:5-8, உயிர்த்தெழுந்து இயேசு வந்து காட்சி கொடுக்கும் பொழுது நடக்கிற சம்பவம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாய் வந்து சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அதற்கு அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, நல்ல கவனிங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அப்போ சீஷர்களுக்கும் கூட இயேசு மேல ஒரு கண் இருந்தது, இவர் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவார், ரோமர் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார். மோசே எப்படி எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கினானோ அதே மாதிரி எழுத்தின்படி இவர் ஏதோ ஒரு கிரியை செய்து இவர் எங்களுக்கு ராஜ்யத்தை தருவார். அப்படி பூமிக்குரிய ராஜ்யத்தின் மேல அவங்களும் கண் வச்சிருந்தாங்க. அப்ப மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு திரும்ப நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப இன்னும் என்னதோ செய்ய போறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த காலத்துல ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு திரும்ப தருவீர்? அவர் சொன்ன பதில் 7-8 வசனங்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இந்த பூமியின் ராஜ்யமாகிய இதை திரும்ப உங்களுக்கு தருவார் ஒரு காலத்துல, அதுக்கு ஒரு டைம் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். இப்ப நம்ம தலைமுறையில கொடுத்திருக்கிறார், 1947 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அது காலங்களும் ஆதீனங்களும் நீங்கள் அறிவதற்குள்ளது அல்ல. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நீங்க கவனிக்க வேண்டியது, மண்ணினுடைய ஆளுகை அல்ல, உங்க மேல நான் சொன்ன வாக்குத்தத்தம் வந்து ராஜ்யத்தை உங்களுக்கு தர்றதில்லை, இந்த மண்ணின் ராஜ்யத்தை தர்றதல்ல, பரிசுத்த ஆவியை தருவேன். அதான் பிதா சொன்ன வாக்குத்தத்தம், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் நிரப்பப்படுவீர்கள். எனவே என் சீஷர்களே, நீங்கள் அதற்கு காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்க மேல வருவார், அப்போ உங்களுக்கு ஆளுகை வரும். என்ன ஆளுகை? மண்ணுலகாகிய இஸ்ரவேல் நாட்டுக்கு மேல இல்லை, இந்த இஸ்ரவேல் நாடாகிய அந்த மண்ணுக்கு மேல இல்ல, உங்களுக்கு உலகத்தின் மேல, பிசாசின் மேல, மாம்சத்தின் மேல ஆளுகை வரும். அப்போ நீங்கள் எல்லா இடத்திலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள், பூமி எங்கும் சாட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், அதுக்கு ஆண்டவர் அவர்களை தயார்படுத்தினார். ஹல்லேலூயா. சோ இந்த யூதருடைய ராஜா என்று இயேசுவை பற்றி சரித்திரத்தை நாம இவ்வளவு நாள் நேரம் படித்தோம். இந்த சரித்திரத்திலே வரக்கூடிய ஒரு இடையிடையே சில காரியம் சொன்னேன். முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாம் இன்றைக்கு இந்த இயேசுவை பின்பற்றும் பொழுது பூமிக்குரிய காரியங்களை பெருசுபடுத்தி முன்வைக்காம தெய்வீக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை பெரிதுபடுத்தி முன்வைக்க வேண்டும். அதுதான் இதனுடைய ரத்தின சுருக்கமா, இந்த நாளின் தியானத்தினுடைய உட்கருத்து. இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் ராஜ்யத்தை கட்ட வரவில்லை, பரிசுத்தாவின் ராஜ்யத்தை கட்டும்படி வந்தார்.
இதுல தான் இவங்களுக்கு இந்த யூதருடைய ராஜா என்று சொல்லுவதில் மற்றவங்களுக்கு வந்த குழப்பம். இயேசு ஒரு நாள் அந்த எருசலேமின் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்காக திட்டமிடவும் இல்லை, அதற்கு வரல. எருசலேமில் சிலுவையில் ஏறும்படிக்கு தான் இயேசு பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். சிங்காசனத்தை உட்கார்றதுக்கு இனி வருவார், 1000 வருட அரசாட்சிக்கு வருவார். இந்த மரியாளிடத்தில் பிறந்து வந்த இந்த வரவிலே வருகையிலே ஒரு பொழுதும் அவர் எருசலேமில் ஒரு ராஜாவா உட்கார்றதுக்காக வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கும் நாம் மாம்ச கண்ணோட்டத்தில் இயேசுவை பின்பற்றக்கூடாது. சும்மா கண்ணால் கண்கிற காரியத்தில் எல்லாத்துலையும் எனக்கு ஜெயம் வந்துடணும், நான் நினைச்சதெல்லாம் நடந்துடணும், அவனை அடித்து சாதிச்சிடணும், இவனை பிடிச்சி சாதிச்சிடணும். வெறும் மண்ணுலக மாமிச திட்டங்கள், மாம்ச எண்ணங்கள், அதற்கு பிரேயர், அதற்கு அபிஷேகம், அதற்கு ஃபாஸ்டிங், அதற்கு வாட்ச் நைட், நோக்கமே போயிருது. இப்ப இயேசு ராஜாதி ராஜான்னு சொல்லும்போது நாம கவனிக்க வேண்டியது, அவர் எதுக்காக அந்த ராஜரீகத்துல நமக்கு கொடுக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற நாம முன்னப்போ. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் மண்ணின் ராஜ்யம் அல்ல, இது விண்ணின் ராஜ்யம். இயேசு உலகத்துல கட்டி கொண்டிருக்கிறது மண்ணின் ராஜ்யம் கிடையாது. நாங்கள் இந்த பூமியெல்லாம் சுதந்திரிச்சிடணும், ஓ ஆபிரகாம் கானான் தேசத்தை சுதந்திரிச்சிட்டாரு, ஆனால் நாங்கள் இப்போ இந்தியாவில் குமரி முதல் இமயம் வர எல்லா இடத்தையும் சொந்தப்படுத்திடுவோம். மண்ணை சொந்தப்படுத்துறது அல்ல. இப்போ ஆவிக்குரிய விஷயத்தை வந்து இந்த மாதிரி நாங்கள் பேசும் பொழுது, ஜபம் நடத்தும் பொழுது சிலர் குழம்பிடுறாங்க, என்னதோ அவங்க டெல்லியில் உள்ள சிங்காசனத்தில் நாங்கள் உட்கார்றதுக்கு ஏதோ பிரயாசப்படுறோன்னு தப்பாக நினைக்கிறேன். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அப்படித்தான் நினைச்சாங்க, தெரியாதனால பாவம். அப்ப பாருங்கள், நமக்கு அந்த சிந்தனைகள் வேண்டாம். ஒருவேளை தானியலை போல, யோசேப்பு போல, மொர்தெகாய் போல கர்த்தர் சித்தம் கொண்டாருனா தேவ பிள்ளைகள் உட்கார்ந்து ஆளுகை செய்யட்டும், அதுவும் உண்டு, ஆண்டவர் செய்கிறார், அவருடைய சித்தம். ஆனா நமக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, இந்த தேசத்திலே விண்ணின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும். மண்ணின் ராஜ்யம் அல்ல, என்ன ராஜ்யம், விண்ணின் ராஜ்யம். இந்த உலகத்துல மண்ணின் ராஜ்யத்துல எத்தனை சிங்காசனத்துல எத்தனை தலைவர்கள் இருந்துட்டு போட்டோம், ராஜாக்கள் இருக்கட்டும், சக்கரவர்த்திகள் இருக்கட்டும், அதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கட்டும், ஆனா ஆளுகை அங்கதான் இருக்கு. அந்த விண்ணிலிருந்து இந்தியாவு மேல என்ன செய்யணும்னு பரலோகம் தீர்மானிக்குதோ அதுதான் வானமண்டலங்கள் வழியாக செயல்படுத்தப்படும். அந்த ஆளுகையில நமக்கு ஒரு ஹேண்ட் இருக்குது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? இந்த மண்ணுக்குரிய போராட்டங்கள் நமக்கு கிடையாது. மண்ணுக்குரிய காரியங்களில் போய் ஃபோல்ஸ் பண்ணி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி தீவிரவாதம் காட்டி, நோ, நெவர். ஆனா இந்த இதே மண்ணுக்குரிய ஆளுகையை விண்ணுக்குரிய ஆளுகை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம முழங்கால ஜெபித்து தேவனுடைய சித்தம் இங்கே நிறைவேறுவதற்கு நாம கையோடு கை தேவனோடு நிற்கிறோம். அதுதான் விஷயம். நாம செய்யறது, நம்ம முழங்கால போராடுறது, விழித்திருந்து போராடுறது, உபவாசித்து போராடுறது, இதெல்லாம் இந்த மண்ணுக்குரிய ராஜ்யத்துக்கு இல்ல, இதன் மேல் நடக்கிற ஒரு விண்ணின் ஆளுகை இருக்கே, விண்ணின் ராஜ்யம், அதற்காக. அல்லேலூயா. அடுத்தது, மனிதரின் ராஜ்யம் அல்ல, மனதில் ராஜ்யம். நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இதான் இந்த இன்னைக்கு நம்ம பாடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது. மாம்சத்தின் ராஜ்யம் அல்ல, பரிசுத்தாவியின் ராஜ்யம். மண்ணின் ராஜ்யம் அல்ல, விண்ணின் ராஜ்யம். அடுத்தது, மனிதரின் ராஜ்யம் அல்ல, மனதில் ராஜ்யம். மனிதர்களை எல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு படையாக திரட்டி, ஆ நாங்கள் எல்லாம் ஒரு ராஜ்யம், அப்படி அல்ல. மனதில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். உள்ளங்களில், மனித உள்ளங்களில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நெப்போலியன் போனபார்ட் விதமாய் சொன்னதாக சொல்லுவார்கள், நான் என்னுடைய பட்டயத்தால் புயபலத்தால் ராஜ்யங்களை ஸ்தாபிச்சேன், மண்ணிலே ஸ்தாபிச்சேன், எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போறேன். ஆனால் நசரேனாகிய இயேசு மனித உள்ளங்களில் அன்பினால் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார், அது நீடித்து நிற்கிறது என்று சொன்னாராம். உண்மை. உலகத்தில் உள்ள மன்னர்கள் எல்லாம், மாவீரர்கள் எல்லாம் இந்த மனிதர்களை பிடித்தடக்கி ஒரு ஆட்சியை செய்வார். ஆனால் மனிதர்கள் அந்த கொடுங்கோலனுக்கு பயந்திருப்பார்களே தவிர
ஒரு நாள் கிளர்ச்சி உண்டாகி அவனையும் தூக்கி தள்ளிடுறாரு. ஆனா இது அப்படி இல்லை. மனதில் இயேசு ஸ்தாபிக்கிற அன்பின் ராஜ்யம் இது வர வர இயேசுவோடு பற்றுதல் பெருகுமே ஒழிய ஒரு நாளும் அதிருப்தி அடைந்து போக மாட்டார். இயேசுவோடு இருப்பாங்க, இயேசுடைய ஆளுகை மனித உள்ளங்கள்ல இருக்கும். இந்த மனித உள்ளங்களை ஆண்டவர் செம்மைப்படுத்தி அந்த ஆத்மாக்களை பரலோக நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்க இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி ஜபிக்க போறோம். இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று இவ்வளவு நேரம் சொன்னேன். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து நித்தியமான ராஜாதி ராஜா. அது சொன்னா தானே இது பூரணமாகும். நான் ஒரு சைட மட்டும்தான் இவ்வளவு நேரம் சொன்னேன், ஒரு யூதருடைய ராஜா என்று அவர் அழைக்கப்பட்டார். அதுல இருந்த சங்கதிகளை நம்ம தியானித்தோம். ஏன்னா உண்மையிலே இவர் நித்திய ராஜா. 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அழகா சொல்றாரு, இவர் நித்தியமும் நித்தியமுள்ள ராஜன், அழியாமை உள்ள ராஜன், அதரிசனமான ராஜன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமான ராஜன். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவுடைய யூதருடைய ராஜா என்கிற ஒரு காரியத்தை மட்டும் நாம் சற்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை மண்ணுக்காக நம்முடைய ராஜாவாக மனசில் வைத்திராதபடி விண்டுக்குரிய ஆவிக்குரிய தெய்வீகத்துக்குரிய நம்முடைய ராஜாதி ராஜனாக நம்முடைய இருதயத்தில் கொள்ளுவோம். அதே வேளையில் மண்ணுலகில் நமக்கு வேண்டி யாவற்றையும் அவர் செய்ய வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். அவருடைய ராஜரீகம் விண்ணுக்குரியது, அதே வேளையில் பூமியிலும் அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல தெளிவோடு கூட நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஜபம் பண்ண போகிறோம். பிரைஸ் காட். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் த லார்ட். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே மனுக்குலத்தின் நடுவிலே அருமையான ஆளுகைகளை நீர் திட்டமிட்டு செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த யூதா கோத்திரத்தின் மேல் நீர் ஆளுகையை குறித்து வைத்ததற்காக ஸ்தோத்திரம். தாவீதனுடைய நாட்களிலே அதை நிறைவேற்ற தொடங்கினீர். இதுகாரும் அதை நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவையும் தாவீதின் சந்ததியில் பிறக்க வைத்து என்றென்றைக்கும் உள்ள ராஜாதி ராஜாவாய் நித்தியமுள்ள ராஜனுமாய் அவரை நியமித்து இன்றும் அந்த ஆளுகை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் கொடா கொடி சோதராம்ப்பா. சோதராம், 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 சோதராம். ஆனால் அந்த ஆளுகையினுடைய வெளிப்பாடுகளை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இக்காலத்திலே ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற ஆபிரகாமின் சந்ததியாகிய யூதர்களுக்கு மட்டுமே மண்ணின் ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்திருக்கீங்க. நாங்க அதே போல நாங்களும் இருக்கணும் என்று நினையாதபடி எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை நினைத்து சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. அதோடு கூட அன்பு தகப்பனே, இனி 1000 வருட அரசாட்சி நீர் பூமியிலே நடப்பிக்க போகிறீர். அதற்கு மேலாக நித்திய நித்திய காலமாக புதிய எருசலேமில் அமர்ந்திருந்து நீர் எப்பொழுதும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஆளுகை செய்கிறீர். நித்திய ராஜனமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவங்களை நாங்கள் நினைத்து கிறிஸ்துவுக்குள் பலனடை எங்களுக்கு இன்று கிருபை தார். எங்கள் ராஜா யூதருடைய ராஜா என்று அழைக்கப்பட்டவர் நித்திய ராஜா, சர்வலோகத்தின் ராஜா, அனைவருக்கும் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவையும் துதிக்கிறோம். பிரைஸ் காட். நீ சொன்ன வார்த்தையை சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் எவ்வளவு அழகாய் நிறைவேற்றி வருகிறீர். யாக்கோபை கொண்டு யூதாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவ கட்டளையாய் நியாயாதிபதிகளின் காலத்திலே யூதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தாவீதிலே நிலைப்படுத்தினீர். உமக்கு சோதரா.
அவருடைய பிள்ளைகள் சந்ததிகளாக ராஜ சிங்காசனத்தில் உட்காரும்படி அனுகிரகம் செய்தீர். ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் செய்திருக்கிறீரோ, பூமியிலே இதை செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள், வாழ்க்கையிலே செய்வேன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆவிக்குரிய விஷயத்திலே எல்லாவற்றையும் நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை நிலை நிற்கும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவீங்க. எங்களுக்கு மறந்து போனாலும் அதை நீங்க மறந்து போக மாட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் பா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ரகோபியாம் காலத்திலே ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிரிந்து போனார்களே, ஆனாலும் அதனூடாய் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை நிலைப்படுத்தினீர். சிதேக்கியா காலத்திலே ஒன்றுமில்லாமல் எல்லாமே பாபிலோனுக்கு போயிருச்சு, 70 வருஷம் தாண்டி போச்சு. அப்புறமும் ஒரு செருபாபையில கொண்டு வந்து நிறுத்தி தாவீதுக்கு சொன்ன வார்த்தை, யூதாவுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறதப்பா. அதுக்கு பிறகு பல வருடங்கள் தாண்டி இயேசு கிறிஸ்து என்கிற உமது குமாரரை அப்பா, அதே தாவீதின் சந்ததியிலே, அதே யூதா கோத்திரத்திலே கொண்டு வந்து உங்க வார்த்தையை நிலைப்படுத்தினீங்கப்பா, நித்திய ஆளுகை கொடுத்தீங்கப்பா. ஓ, ஈசா என்கிற அடிமரம் செத்து போன போல இருந்து திரும்ப துளிர் விட்டு எழும்பி வந்தது. இயேசு எழும்பி வந்தாரே, ஸ்தோத்திரம். இதெல்லாம் நினைக்கும் பொழுது காலங்கள் கடந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார். இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலங்கள் கடந்தாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார், என் தகப்பனுக்கு சொன்னதை செய்வார், எங்கள் சந்ததியில் செய்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். அவருடைய வார்த்தையில் ஒன்றையாயிலும் தரையிலே விழவட்ட மாட்டார். Praise God. வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வனே, வாக்குத்தத்தத்தில் மாறாதவரே, சொன்னதை செய்பவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை வருவதாக அப்பா, புதிய நம்பிக்கை வருவதாக. ஈசாயின் அடிமரம் செத்து போனது போல இருந்தாலும் அதிலிருந்து துளிரை தோன்ற பண்ணுகிறவர். ஆபிரகாமும் சாராளும் சரீரம் செத்தவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் அதிலிருந்து வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீரப்பா. உங்கள் வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு செய்வேன் சொன்னதை செய்வீங்க, எங்களை உயர்த்துவேன் சொன்ன இடத்துல எங்களை உயர்த்துவீங்க, எங்களுக்கு தருவேன் சொன்னதை தருவீங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு அநேகருடைய உள்ளங்களிலே மறைந்து கிடக்கிற, மங்கி கிடக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் மறுபடியும் எழும்புவதாகப்பா. கர்த்தரதன் கிரியை தொடங்குவீராகப்பா. அன்றைக்கு யூதாவுக்கு சொன்னதை பலகாலங்கள் தாண்டி தாவீதிலே தொடங்கினீங்களே. ஓ ரிபலா ஷலபா கரா தினக்கோ ரமாசிக்கோ ஓரி ஹதுலா திகுமா தகதலா திகா ஷகரா தனாத்திரா சிமனா தலாஹா. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வர வேண்டும். தேவனுடைய கிரியை ஒவ்வொரு குடும்பத்திலும் வர வேண்டும். ஒவ்வொரு சபைகளுக்குள் தேவனுடைய கிரியை வர வேண்டும். நீங்க நினைச்சது செய்ய தொடங்கணும். எஸ் ஜீசஸ், கிருப செய்ங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே. எங்கள் தேவனே நீர் பெரியவர்,
பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வல்லவர் வக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே வக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி ஆமென் எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே நீங்க தந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா உங்க வாக்கை நம்பி நிற்கிறோம் உங்க வார்த்தை மாறாது உங்க வார்த்தை அழியாது உங்க வார்த்தை தாமதிக்காது இனி தீவிரமா கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக ஓ ஹல்லேலூயா 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 என் தேவனே நீர் சொன்னதை செய்கிற தேவனப்பா இந்த வேளையில் நாங்கள் சோதரித்துக் கொண்டிருக்கும் பொழுது செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நினைத்ததை செய்ய தொடங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே நீ செய்ய செய்ய நினைத்ததை செய்ய தொடங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவர் வாழ்விலும் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஊரபல புகபல சந்தர துரபத ரபகபவரியா ரிகதல ரதர சலபல புகபல சந்தல துரபத ரபகபவரியா ஹலிலூயா 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 பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே எங்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீங்க ஓ நித்திய ஜீவனை தருவேன் சொன்னீங்க இந்த ரெண்டு வாக்குத்தத்தங்களும் வேர்மையாய் நிறைவேறட்டும் வேர்மையாய் நிறைவேறட்டும் ஒவ்வொருவர் வாழ்விலும் பரிசுத்த ஆவி வர வேண்டும் இந்த ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் ஓ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் வல்லமாய் அபிஷேகம் கிருபை ஒவ்வொருவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் அன்னிய பாஷையின் வரத்தோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம் தீர்க்க தரிசன வரங்கள் அந்நிய பாஷையின் வரங்கள் அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிற சக்தி ஆமென் ஞானத்தை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் இந்த கிருபை வரங்கள் ஆவியின் வரங்கள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் லிகதல கதரா திகபா லகதல சந்துனா ஓ ரிவலவ ஷலபல புகவரா துனா ஷலபா எல்லா ஜெபத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வாய் திறந்து துதியுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுங்க அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக பரிசுத்த ஆவி உன்னதத்திலிருந்து வரும் பல பரிசுத்த ஆவி பிதாவானவர் செய்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவி நம்மை ஆளுகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவ ஆமென் இயேசு சொன்னார் நான் தேவ ஆவியினால பிசாசுகளை துரத்துகிறதனா இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது அதே போல பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் தேவனுடைய அபிஷேகம் கிரிய செய்கிறது நமக்குள் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது அதனால் பிசாசை ஜெயிக்க முடியும் ஆமென் மாம்ச ஆலோசனைகளை ஜெயிக்க முடியும் லௌகீகத்தை ஜெயிக்க முடியும் உலப கலா தர கத்திர மௌசந்தலா உலப கபல ஷலபௌரியா தர சந்தலா ஓ பிரைஸ் தி லார்ட் உச்சப்படுவீராக ஆண்டவர ஜீவ தண்ணீராய் ஜீவ நதியாக ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவீராக ஆவியானவர ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்குமாரா உண்மை தெய்வமே இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்ப இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சோதராம் 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 இந்த பரிசுத்த ஆவியை பெற்று எல்லாரும் வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாய் வல்லமை உள்ள சாட்சிகளாய் எழுப்பப்படும்படி ஜெபிக்கிறோம் நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன் அந்த பாதையில் தொடர்ந்து நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஹல்லேலூயா சோதராம் 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 ஆண்டவரே நீங்க தந்த வல்லமையை நீங்க தந்த அபிஷேகத்தை நீங்க தந்த ஜப வரத்தை நீங்க தந்த அந்த உபவாசிக்கிற கிருபையை நீங்க தந்திருக்கிற வேத வசன அறிவுகளை விசுவாசத்தை எல்லாவற்றையும் உங்க நோக்க நிறைவேற நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்பா நாங்கள் மண்ணின் ராஜ்யத்துக்காய் திரும்பி விடக் கூடாதப்பா
உலகத்தினுடைய அழிந்து போகிற போஜனத்துக்காய் கிரியை செய்து கொண்டே வாழ்க்கையை முடித்தர கூடாதப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எல்லாரும் ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நீங்க எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீங்க. அந்த ஆளுகையின் அபிஷேகத்தை பரிசுத்தாவின் மூலம் எங்களுக்குள்ள தருகிறீங்க. அதை பெற்றுக் கொண்டிருக்கிற நாங்கள் பூமியின் நோக்கங்களோடு போய் விடாதபடி, மண்ணுக்குரிய நோக்கங்களோடு போய் விடாதபடி, ஆண்டவரே, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காய் கிரியை செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. எனக்கு ஜப கிருபை இருக்கிறது. அதனால நான் என் மனசு போல உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காகவே ஜபிக்கிறவனாய் மாறிவிடக் கூடாதப்பா. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவட்ட உங்க நோக்கத்தின்படி. இயேசுவிடத்தில் அவ்வளவு வல்லமை நிறைவா இருந்தது, ஆனா பிதாவின் சித்தத்துக்கு வெளியே அவர் ஒண்ணுமே செய்யல. தன்னுடைய அந்த மாபெரும் வல்லமையை கட்டுப்படுத்தி இருந்தார். அவர் எல்லாரையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எல்லா கிரியையும் செஞ்சிருக்கலாம். அன்னைக்கு நினைச்சா எருசலேம்ல சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம். அவருக்கு முடியும், அவரால் செய்ய முடியும். ஆனா இயேசு அதுக்காக வரல, பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கே இயேசு வந்தார். இன்னைக்கு நம்மளும் அந்த பாதையை தான் பின்பற்றணும். உங்ககிட்ட எந்த கிருபை ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, எந்த வல்லமா அதிகமா இருந்தாலும் சரி, ஆண்டவட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் இஷ்டத்துக்கு நான் அதை பயன்படுத்திடக்கூடாதப்பா? நான் உன் சித்தம் செய்ய வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கிருபைகளை, வரங்களை, வல்லமையை, அபிஷேகத்தை என் சுய இஷ்டம் போல நான் செலவு பண்ணக்கூடாது. அப்பா, தேவ சித்தத்தின்படி செய்ய எனக்கு கற்றுத்தாரும். தேவ சித்தத்தின்படி செயல்பட எனக்கு சொல்லி தாரும், காண்பித்து தாரும். கரம்பிடித்து என்னை நடத்தும். என் இஷ்டம் வேண்டாம் அப்பா, என் தேவ சித்தம் நிறைவேறணும். நீர் தந்த வல்லமை உமக்காக பயன்படணும். என் பெயர் பிரஸ்தாபத்துக்காய் அல்ல ராஜா, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல ராஜா, என்னை சேர்ந்தவர்களுக்காக, எனக்கு பிரியமானவர்களுக்காக அல்ல அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளோ. குடும்பத்திலும் சரி, தொழில் வேலையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சபையிலும் சரி, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஐயா. எங்கள் இருதயங்களை பக்குவப்படுத்தும் ஆவியானவரே, ஹல்லேலூயா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன் என்று நாங்கள் பாடுவோமே, இந்த மண்ணுக்காக அந்த விலையேறப்பெற்ற மாணிக்கமாகிய தேவ சித்தத்தையும் தேவ கிரியைகளையும் தேவ அபிஷேகத்தையும் இழந்து போகாதபடி காத்தருளும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பெரியவனாக வேண்டும் என்ற ஆசை மனிதனை அழிக்கிறது. பொருள் ஆசை விக்கிரகாராதனைக்கு ஒப்பா இருக்கிறது. இயேசுவே, இவைகளை எங்களை விட்டு விலக்கி எங்களை சுத்திகரியும். அன்பு தகப்பனே, ஒருவருடைய உள்ளத்திலாயிலும் இவைகள் எழும்பி சேதப்படுத்தி விடாதபடிக்கு எல்லாரையும் இரத்த கோட்டைகள் மறைத்து காத்துக்கொள்ளும் ஐயா, காத்துக்கொள்ளும் ஐயா. யூதருடைய ராஜாவே, நீர் எங்களுக்கு நித்திய ராஜா, சர்வலோகத்தின் ராஜா. வரும் யூதருடைய ராஜா மட்டும் அல்ல, எங்களுக்கு நீ நித்தியமான ராஜா, அகிலாண்டத்தின் அரசர். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோமா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சொல்லுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. சொல்லுங்க,
இந்த மண்ணுக்காக அந்த விண்ணுலக மேன்மையாகிய மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. புராண அழகுள்ளவரை பூவில் எந்த போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். புராண அழகுள்ளவரை போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை ஒரு தடவை கூட பாடுவோமா? வெறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன், புராண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக. ஓ அந்த சிந்தனை, அந்த உறுதிப்பாடு எல்லார் வாழ்விலும் பதியட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நம்முடைய வாஞ்சி கேட்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய தீமை, மது போதைகள், பலவித போதை பொருட்கள், பூரண மதுவிலக்கு நம்முடைய தேசத்தில் வர வேண்டும் என்றும், பூரண போதை ஒழிப்பு நம்முடைய தேசத்தில் நடக்க வேண்டும் என்றும் பலகாலமா ஜபிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷ வைப்பாய் வைக்கப்படுகிறது. கட்டாயம் இந்த தேசத்தில் அது நிறைவேற்றப்படும். ஆண்டவர் செய்வார். இன்றைக்கும் இப்பொழுதும் விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபமண்ணலாம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவை நாங்கள் ஒருமனப்பட்டு ஒரே வாயாக எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இந்த மதுவினாலே பலவித போதைகளினாலே ரொம்ப சீர்கட்டு போயிட்டப்பா. குடும்பங்கள் சின்ன பின்னம் ஆயிருச்சப்பா. குடும்பங்களின் வாழ்வாதாரம் எல்லாம் சிதைக்கப்பட்டு போயிட்டப்பா. படிக்க வேண்டிய பிள்ளைகள் அநேகர் படிக்க முடியல. பணிபுரிகிறவர்கள் வேலைக்கு போறது கிடையாது. தங்களுடைய வேலைகளை செய்து சம்பாதித்து குடும்பத்தை நடத்துறது கிடையாது. சம்பாதித்து வாங்கி வைத்த பொருளையே குடித்து விட்டு வந்து உடைக்கிறார்கள். அப்பா எவ்வளவு பயங்கரங்கள். வீண் சண்டைக்கு போறார்கள், பிரச்சனைக்கு போறார்கள், தெருவிலே விழுந்து கிடக்கிறார்கள். இயேசுவே, இப்பொழுது பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், மாணவர் மாணவிகள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேசம் அழிகிறது நாதா. ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஒரு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று அப்பாவுடைய பாதத்தில் கேட்கிறோம். இந்த அதிகாரிகள் ஒருவரும் அதை செய்வதாக இல்லை அப்பா. அவள் வேறு சிந்தனையா இருக்கிறார். ஆனால் பரலோகத்தின் தேவன் இன்னமும் பூமியின் ராஜாக்கள் மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். அதனால உங்களை நோக்கி பார்த்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம்ப்பா. இந்தியா தேசத்திலே பூரண மதுவிலக்கு வர வேண்டும். மத்திய அரசாங்கம் எத்தனையோ அதிரடி சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகிறார்கள். இப்படி ஒன்றை கொண்டு வருவதற்கு தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பூரண போதை ஒழிப்பு, எந்தவித போதைகளும் இருக்கக்கூடாது என்று மிக கட்டாயமாக சட்டத்தை இயற்றி அதை சரியாக செயல்படுத்தி ஒரு பெரிய ஜெயம் காண்பதற்கு, குடும்பங்கள் எல்லாம் நல்வாழ்வடைய, மனுஷர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மேம்பட என் அன்பு தகப்பன் கிரியை செய்யப்பா. புகைப்பிடித்தல் தொடங்கி எல்லாவித போதைகளும் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும்ப்பா. இந்த போதையை உற்பத்தி பண்ணுகிறது தடை பண்ணப்படட்டும்ப்பா. இதை விநியோகம் பண்ணது விற்கிறதெல்லாம் தடை பண்ணப்படட்டும் ராஜா. இதை அருந்துவதும் பயன்படுத்துவதும் தடை பண்ணப்படட்டும் அப்பா. என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. எத்தனையோ குடும்பங்கள் நாசமாய் போய்விட்டது ராஜா. இவ்வளவு வாழ வேண்டியவர்கள் வாழ முடியாமல் கட்டப்பட்டு விட்டார்கள் அப்பா. உறவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டதப்பா. இப்பொழுதும் உணர்வில்லாமல் டாஸ்மாக் திறந்த உடனே கொண்டாடுகிறார்களே நாதா, குதூகலிக்கிறார்களே. என் தகப்பனே, எங்கள் சகோதரங்கள் சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள்,
எல்லாருக்கும் ஞானத்தை தாங்கப்பா, நான் குடிக்க கூடாது என்கிற உணர்வை தாங்கப்பா. இயேசுவே இறங்கும் இறங்கும் இறங்கும். எவ்வளவு நீண்ட வரிசைகளில் நின்று குடிக்காக காத்திருக்கிறார்கள். எங்கள் தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அடுத்த சந்ததி எங்கே போய் கொண்டிருக்கிறது? இயேசுவே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும். சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் மேலும் அது கரம் வர வேண்டும் அப்பா. நல்ல சிந்தை நல்ல திட்டம் அவர்களுக்கு வர வேண்டும். நியாயாசனங்களில் இருக்கிற நியாயாதிபதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த விஷயமாய் நல்ல தீர்ப்புகளை அவர்கள் வழங்க உதவி செய்யுங்கப்பா. ஓ தேவன் கிரியை செய்யுங்க. இப்படிப்பட்ட காரியத்துக்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இயேசு கிருபையாய் சந்திக்கணும் அப்பா. நீங்க ரட்சிக்கணும். இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையான கரம் வெளிப்படட்டும். இந்த போதை காரியங்கள் நிறுத்தப்படும்படியாய் தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும், கர்த்தர் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்துக்காக ஒரு விசை கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே விக்கிரகாராதனை பெருகிவிட்டதப்பா. ஜீவனுள்ள தேவனை மக்கள் தேடும்படியாக தேவன் இந்த நாட்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஓ வேசித்தனங்களும் அசுத்த வாழ்வு முறைகளும் மாறட்டும் அப்பா. ஒழுக்கக்கேடுகள் மாறட்டும் அப்பா. தேவன் தேசத்தை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அரசியலிலே ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டுமே. மதவாத அரசியல், ஜாதியவாத அரசியல், இனவாத மொழிவாத அரசியல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை விட்டு அகலும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் தேசத்தின் மேல் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நல்லாட்சி வேண்டும் அப்பா. ஒருதலை பட்சமான கிரியைகள் செய்கிற ஆட்சியாளர்கள் அல்லப்பா. சமத்துவமாய் எல்லாரையும் ஒன்று போல நடத்துகிற நல்லாட்சிகள் எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். லஞ்ச ஊழல் எங்கள் தேசத்தை அழித்து நாசமாக்கி விட்டதே ராஜா. லஞ்ச ஊழல் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையான ஒரு கிரியை எங்கள் தேசத்தில் வெளிப்படணும். எங்கள் தேவன் இதை செய்ய வல்லவர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக, கர்த்தருடைய வல்லமைய தேசத்தில் இறங்குவதாக, இந்த லஞ்ச ஊழல் முழுவதும் மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதனைகள் பெருகட்டும். சுவிசேஷம் பெருகட்டும். சபைகள் கட்டப்படட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும். சபைகள் திறக்கப்பட்டு தேவ ஆராதனைகள் நடைபெறட்டும். தேவனுடைய அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கிரியை பலமாக உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேசத்தில் நல்ல கிரியைகள் வெளிப்படணும். இந்த நாட்களில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீராக. தேசத்திற்கு நன்மை செய்வீராக. தேசவாசிகள் அனைவருக்கும் நன்மை செய்வீராக. தேவ ஜனத்திற்கு கர்த்தர் நன்மை செய்வீராக. என் அன்பு தகப்பனே, வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் தொடர்ந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உலக அளவிலே எண்ணிக்கை அப்படியே லட்சங்கள்ல போய்கொண்டிருக்கிறதுனாதா என் தகப்பன் கிருபை கூர்ந்து இறங்கணுமே ராஜா. உங்க கோபம் ஒரு இமைப்பொழுதுன்னு சொன்னீங்களே அப்பா. அற்பகாலம் உண்ட கோபம் சொன்னீங்களே அப்பா. கிருபை வைத்து இறங்குங்கப்பா, கிருபை வைத்து இறங்குங்கப்பா. இதை நிறுத்தி ஒரு கிருபையை தாங்க என்று ஜெபிக்கிறோம். என் அன்பு தகப்பனே, அன்பு தகப்பனே, உங்க கிருபை ஆயிரம் தலைமுறைக்கும் உள்ள கிருபை. உங்க கிருபை நித்திய கிருபை. இது அற்பகாலம் உண்ட கோபம். தேவ பிள்ளைகள் மேல் நித்திய கிருபையுடன் இறங்குகிறவ
உச்சக்கரத்தின் மீதங்கும் பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் வருகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ள கர்த்தர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், தேவ பிள்ளைகள் மேல் முத்திரை போடுவீராகப்பா. இந்த பொல்லாத நோய் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அன்பு தகப்பன் பாதுகாத்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இரக்கமும் கிருபையும் மன உருக்கமும் தயவும் நிறைந்த கர்த்தாவே, பாதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம். இக்காலத்தில் வாழுகிற மனுக்குலமாகி எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும். எங்கள் தேசத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அதிகமாய் இந்த தொற்று நோய் பரவி வருகிறது, ஒரு பெரிய கிருபை உண்டாகும். அப்பாவுடைய ஒரு இரக்கம் தேசத்தை மூட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானுடைய செட்டைகள் தேசத்தின் மேல் விரிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியனே எழுந்தருளும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, எங்கள் தேசத்தின் மேல் எழுந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். இறங்கும் 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 தேவனுடைய கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு போட்டி போட்டு முன்னே வந்து கொண்டிருக்கிறது. படிக்க படிக்க மன சங்கடமா இருக்கிறது அப்பா. சென்னை பட்டணத்துக்கு இறங்கும், தமிழ்நாட்டுக்கு இறங்கும். இயேசுவே இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோ, இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோ. வல்லமையுள்ள தேவனே, கிருபையுள்ள ராஜாவே, இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே, கிருபையை ஊற்றணுமே, கிருபையை ஊற்றணுமே. ராஜாவே உங்களுடைய தயை பெரியது, ராஜாவே உங்களுடைய தயை பெரியது. எங்களுக்கு அதை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம், எங்களுக்கு அதை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். உங்க திருமுகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பி தரல வேண்டும். எங்களுக்கு ஒரு புதிய இரக்கத்தை கட்டளையிட வேண்டும். தமிழகத்தில் இந்த நோய் நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற நல்ல சாட்சி உண்டாக வேண்டும் அப்பா. ஆளுகை செய்கிறவர்களோ ஆண்டவரே நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளட்டும், தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தட்டும். ஓ கிருபை செய்து விடுங்க, கிருபை செய்து விடுங்க. இந்த மாநிலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல ஒரு கிருபை இறங்கட்டும். எங்களை தாழ்த்தி வருகிறோம், எங்களை தாழ்த்தி வருகிறோம். கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். வல்லமை உள்ள தேவனுடைய கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து இயேசுவுக்காய் சாட்சிகளாய் பிரகாசிக்க உதவி செய்யும். நாங்கள் மண்ணுக்காக அல்ல, எங்கள் இயேசுவுக்காக, இயேசுடைய நோக்கங்களுக்காக, ஆமீன், பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக அவைகளை கண்முன் வைத்து வெற்றியாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு தந்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆவிக்குரிய கிருபைகளை, வரங்களை அந்த தேவ நோக்கம் எங்களில் நிறைவேற, எங்கள் மூலம் இந்த தலைமுறையில் நிறைவேற நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகிற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆமென்.